நடிகரும் சூப்பர் ஸ்டாருமான ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலையில ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால நேத்திக்கு ராத்திரி சரியா ஏழரை மணிக்கு அவரு காவேரி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க இந்த நியூஸ் பரவ ஆரம்பிச்ச உடனே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சரி ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் ஸ்டாருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு எல்லாருக்குமே எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நெக்ரோசிஸ் தான் அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த நெக்ரோசிஸ் அவருடைய பிளட்

டெல்லி போய் ரீச் பண்ணிட்டாரு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா பிரைம் மினிஸ்டர் ஆன மிஸ்டர் நரேந்திர மோடி அண்ட் பிரசிடன்ட் ஆன ராம்நாத் கோவிந்த் இவங்க எல்லாரையுமே மீட் பண்ண போயிருந்தாரு டெல்லியில இப்ப இருக்கிற கண்டிஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் அங்க அடிக்கடி ஃபாக் உருவாகும் அண்ட் பொதுவாவே டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினி சருக்கு நிறையவே ரெஸ்ட் வேணும் இல்லையா இந்த ரெஸ்ட் எல்லாமே அவரால எடுக்க முடிஞ்சிருக்காது கண்டினியூஸா இருந்த ஸ்கெடியூல்ஸால அவருடைய பிளட் வெசல்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருந்திருக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி சார் சென்னை வந்த உடனே அவருக்கு ரொம்பவே அன்இீசியா ஃபீல் ஆகிருக்கு நேத்துக்கு ராத்திரி செவன் தேர்ட்டிக்கு அட்மிட் பண்ணும்போது கூட அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஹெவியான ஹெட் ஏக் இருந்துச்சு அதனாலதான் அட்மிட் பண்ணும் சோ யூஷுவலா ரஜினி சார் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா இல்ல டிராவல் முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா எப்போதுமே அவரு நார்மல் செக்அப் போறது வழக்கம் அப்பதான் அவருக்கு இன்அடிக்குவேட் பிளட் சப்ளை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அது ஒண்ணும் பெருசாலா இல்லைங்க ரத்த ஓட்டம் எல்லா இடத்துலயும் நார்மலா இருக்கிறத விட ரொம்பவே கம்மியா ஃபுளோ ஆகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க இதை தான் அவங்க நெக் process சொல்றாங்க and இதே மாதிரி லாஸ்ட் இயர் டிசம்பர் 2020 ல BP high ஆனதனால Hyderabad ல இருக்கிற Apollo பண்ணிருந்தாங்க இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு இப்படி ஆனத நினைச்சு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹாஸ்பிடல் சைடுல இருந்து ஒரு குட் நியூஸ் வெளியாக இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ்ல ரஜினி சார் அந்த ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கலாம் இப்படியே சூப்பர் ஸ்டார் வெளி வந்த உடனே என்னெல்லாம் நடந்துது அப்படிங்கறத பிரஸ் மீட் கண்டிப்பா கொடுப்பாங்க சோ அது வரைக்கும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிதாங்க ஆகணும் இத பத்தின ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க இந்தியா ட்யூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க